தீபாவளிக்கு பொதுமக்கள் சிரமமில்லாமல் கோவை மாநகருக்குள் வந்து செல்வதற்கு வசதியாக மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளோம். குறிப்பாக உப்பனக்கார ஸ்ட்ரீட், 100 feet ரோடு, கிராஸ்கட் ரோடு, காந்திபுரம், ஆர்எஸ்புரம் இந்த பகுதிகளில் எல்லா இடங்கள்லேயும் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால் எல்லா மக்களும் சிரமமின்றி வந்து செல்வதற்கு காவல்துறை ஏற்பாடுகள் செய்துள்ளோம். குறிப்பாக பிக் பாக்கெட் போன்ற குற்ற செயல்களை தடுப்பதற்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியும் ஸ்பெஷல் டீம்ஸ் கிரைம் பார்ட்டிஸ் ஏற்பாடு செய்தும் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் போக்குவரத்து இடைஞ்சலை குறைப்பதற்காக ஒரு சில தடங்களில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சாட்டர்டே சண்டே மக்கள் சிரமத்தை குறைப்பதற்காக இன்னும் ஒரு சில ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம். இது தவிர இந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி எல்லா வித நடவடிக்கைகளையும் கண்காணித்து வருகின்றோம். அதிகமான முறையில் கண்காணிப்பு கேமராக்களும் கண்காணிப்பு கோபுரங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறையினர் யூனிஃபார்ம்லேயும் மப்டிலேயும் சந்தேகப்படக்கூடிய நபர்களையும் கண்காணித்து வருகின்றனர். அதே போல் எந்தவித அசம்பாவிதம் நடந்துவிடாத அளவிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமாக மக்கள் நெரிசலை குறைப்பதற்காக இரவு நேரங்களில் கடைகளினுடைய நேரம் இப்போது வந்து இரவு 10:30 மணிக்கு எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் இருந்தது அப்படின்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே உள்ள கடைக்காரங்கிட்ட பேசிகிட்ருக்குறோம். அவங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு லேபர் லாஸ்க்கெல்லாம் உட்பட்டு நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக காவல்துறை சார்பாக முழு சப்போர்ட்டையும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நிறைய நேரம் நைட் அதிகமான நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாயங்கால நேரங்களில் கூட்டம் குறையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ஏற்பாட்டையும் செய்ய இருக்கிறோம். அதே போல் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டை பூட்டிவிட்டு செல்லும்போது அது பற்றிய தகவல்களை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். லாக் டவுசஸ் பர்டிகுலர்ஸ் வந்து எடுத்து அதை அவங்க வீடுகளில் எதுவும் திருட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். அதே போல் வெளியூருக்கு செல்லக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் செய்வதற்காக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணுறது சம்மந்தமாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் அந்த இடங்கள்லையும் இன்றைக்கி முழுமையாக க்யூ சிஸ்டம் வரிசை முறையில் நின்று மக்கள் போவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எல்லா வரிசைகளில் மக்கள் எல்லாம் வரிசைகளில் நின்று போகும்போது சிரமங்கள் குறைவாக இருக்கும். அதே போல் பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் வந்து பஸ்ஸில் ஏறணும். வழியில் எங்கேயாவது ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மொத்த பஸ்ஸையும் வந்து ஆக்கிரமிக்கிறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கக்கூடாது என்பதையும் நாம் தடுக்கிறதுக்கு அதையும் அது மாதிரியான சிச்சுவேஷன் தடுக்கிறதுக்கும் காவல்துறை சார்பாக அறிவுரைகள் கொடுத்திருக்கின்றோம். ஆக மக்கள் தீபாவளி தொடர்பான ஷாப்பிங் மற்றும் தீபாவளி கொண்டாட்டத்தை சிரமம் இல்லாமல் செய்வதற்கு மகிழ்ச்சியாக செய்வதற்கு காவல்துறை சார்பாக கோவை மாநகர காவல் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இருக்கின்றனர்.